உடனடியாக எப்படி டிஃபன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன டிஃபன் பண்ண போகிறோன்னா மடுகு தோசை. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பாசிப்பருப்பு 2 டம்ளர், 2 பிடி பச்சரிசி, நீர் ஊற்றிட்டு 1 மணி நேரம் அதை ஊற வைக்கணும். அடுத்தது அந்த பாசிப்பருப்பு அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதை வந்து கிரைண்டரில் நைஸாக அரைச்சிடணும். நைஸாக இந்த மாதிரி வர மாதிரி அரைச்சிட்டு உப்பு போட்டு கலக்கிடணும். அதெல்லாம் இதுதான் பாசிப்பருப்பு அதெல்லாம் போட்டது. இப்போ இது வந்து சாஃப்டாக நைஸாக ஆயிடுச்சான்னு பார்க்க சும்மா அதை எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இது நைஸானவனா கிரைண்டர்லேருந்து வெளியே எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி அடிச்சிருவோம். அடித்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அடிச்சிருவோம். இந்த வெள்ளம் வந்து நம்ம பூர்ணம் செய்யறதுக்கு பண்ணுறோம். இப்போ தேங்காயை திரும்பி வைத்து கொள்ளவும். 3 பங்கு தேங்காய்க்கு 1 பங்கு வெள்ளம் அடுப்பில் வைத்து நன்றாக கலக்க வேண்டும். இந்த தேங்காயையும் வெள்ளத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலக்குவோம். அடிப்பிடிக்காமல் அப்படியே கலக்கலாம், இல்லைன்னா இந்த தேங்காய் வந்து நல்லா இருக்காது, இந்த பூரணம் வந்து நல்லா இருக்காது. இந்த வெள்ளம் வந்து இந்த தேங்காய் கூட சேர்கிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். தண்ணியும் நெய்யும் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுங்கன்னா இந்த மாதிரி அடி பிடிச்சிரும். இங்கெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க எல்லா சைடுமே, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. அந்த தேங்காய் வந்து வெள்ளத்து கூட சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை விட்டுட்டு தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த மாவை கலக்கி விட்டுடலாம். 1 மணி நேரம் கழித்து இது எடுத்துருக்கோம். இப்போ நம்ம தோசையை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் 1-2 நிமிஷம் அளவுக்காச்சும் இதை மூடி வச்சுக்கலாம். தோசையை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டவொடனே என்ன பண்ணலான்னா, அந்த தேங்காயும் வெள்ளமும் மிக்ஸ் பண்ணதை அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். முடிஞ்ச நல்லா அது வந்து ஆனாவுனா எடுத்துடலாம். தோசை வெந்தவுடன் எடுத்துக்கொள்ளவும். இந்த மாதிரி பண்ணிட்டு மடித்து கொள்ள வேண்டும். தோசை வெந்தவுடன் 1 பக்கம் தேங்காய் பூரணம் போட்டவுடன் இன்னொரு பக்கம் தோசையை மடிக்க வேண்டும். இந்த தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா புரோட்டீன்ஸ் கால்சியம் அதெல்லாம் கொடுக்கும். இந்த தோசை கூட தேங்காய் பூரணம் போட்டதால் இது ரொம்ப நல்லதும் கூட ரொம்ப சத்தும் கொடுக்கும். இதே மாதிரி ஒரு தோசையை ஊற்றிக்கலாம். தோசையை திருப்பி போட்டவுடன்
அதில் தோஸ் தேங்காய் தேங்காய் பூரணம் ஒரு பக்கம் போட வேண்டும். இன்னொரு பக்கம் வெந்தவுடன் திருப்பி போட வேண்டும். அந்த பக்கம் மிகவும் அருமையாக இருக்கும் இந்த தோசை, திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டும். மிக மிக அருமையான தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பூரணம் தோசை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.